இப்போ சமீபகாலமாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த தாமமுகவில் இருந்து ஒரு ஒரு பில்டப் விளம்பரம் வந்து போடுறாங்க என்ன விளம்பரம் போடுறாங்கன்ட்டு சொன்னால் டெட்டாலுடைய அந்த லிக்விட் இருக்கிற அந்த சோப்பு அதில் வந்து அந்த தாமகவுடைய படத்தை அதில் வாலண்டியராக இருப்பாங்க இல்லையா அவங்க படத்தை போட்டு டெட்டால் நிறுவனம் அவங்களை கண்ணியப்படுத்துகிறது அப்படின்னு போட்டு சில படங்களை வந்து பரப்புகிறார்கள் என்னென்ன படம் பரப்புகிறாங்கன்னு பாருங்கள் ஒன்றாவது போடுங்க இந்த மாதிரி டெட்டால் படம் இருக்குதா அதில் வந்து என்ன இருக்குது நடுவில் அதை தாமூகக்காரர் நிற்கிறாரு இன்னொரு படத்தையும் போடுங்க மூணையும் போடுங்க இதில் நிற்கிறாரு இன்னொன்று மூணாவதையும் போடுங்க அப்போ இந்த மூன்று படங்கள்லாம் என்ன வருதுன்னு கேட்டால் இந்த டெட்டாலுங்கிற அந்த இதில் இல்லை என்ன வருதுன்னு கேட்டால் இவங்களுடைய பேரை போட்டு டெட்டால் வந்து அவங்களை கண்ணியப்படுத்தி விட்டது விளம்பரப்படுத்தி விட்டது என்று பெருமை அடிக்கிறார்கள் எப்படிலாம் எழுதுகிறாங்க இந்த இந்த படங்களை போட்டு இருந்து எப்படி பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் உங்களின் உறவாய் அருகில் இருந்து நாலாயிரத்துக்கு மேற்பட்ட உடல்களை அவரவர் மதத்தின் அடிப்படையில் இறுதி சடங்குகள் செய்து நல்ல நல்லடக்கம் செய்ததை பாராட்டி கௌரவித்த டெட்டால் நிறுவனம் டெட்டால் நிறுவனம் என்ன செஞ்சிச்சா இவங்களுடைய செயல்களை எல்லாம் பார்த்து பாராட்டி விட்டு யாரெல்லாம் இந்த கொரோனாவுடைய அடக்கத்தில் வந்து பங்கெடுத்து சேவை செய்கிறார்களோ அவங்களையெல்லாம் தன்னுடைய பொருளில் விளம்பரத்தில் அட்டையில் போட்டு என்ன செய்கிறது கௌரவிக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க இதை வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி இந்த இந்த மாதிரி படங்களை போட்டு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க அந்த காரியங்களை செய்கிறாங்கன்னா அது இவங்க சொல்லி அதை பாராட்டிக்கிற வேண்டியது தான் என்னென்ன செய்கிறீங்களோ நீங்களா சொல்லிக்கிறங்க இந்த மாதிரியான இது ஃப்ராடு இது இது கள்ளத்தனம் இந்த மாதிரியான கள்ளத்தனமான வேலையை செய்து நீங்கள் புகழ்பெற விரும்பினீர்கள் என்று சொன்னால் நிஜமாகவே நீங்கள் பல காரியங்களை செய்தால் சொல்கிறீங்களே அதுக்கு கூட அர்த்தம் இல்லாமல் போய்விடும் இன்னும் சொல்வதாக இருந்தால் கே கடந்த தடவை தொண்டு நிறுவனம்னு சொல்லி உங்களையெல்லாம் விட்டுட்டு எந்த தொண்டு உங்க உங்களுக்கு தொண்டு செய்யாதவங்களை போய் கூப்பிட்டாங்க அதை கண்டித்து நீங்கள் எங்களையும் சேர்க்கணும்னு கேட்குறதை விட்டுப்பட்டு போன வருஷம் ஸ்டாலின் பேசின வீடியோவை போட்டு பரப்பி சந்தோஷப்பட்டுக்கிட்டீங்க இது என்னத்துக்கு தேவை அந்த மாதிரி ஒரு காரியம் தான் டெட்டால் நிறுவனத்தில் செஞ்சுருக்காருன்னு அப்படி கிடையாது வேறு என்ன விஷயம் என்று கேட்டால் அந்த டெட்டாலுடைய வெப்சைட்டுக்கு நீங்கள் போய் நீங்களாகவும் என்ன செஞ்சுக்கிடலாம் உங்கள் படத்தை போட்டு எப்படி உண்டாகி கொள்ளலாம் அந்த வெப்சைட்டில் இருக்கவன் அவன் விற்பனை செய்கிற பொருள் அது வராது டெட்டால் நிறுவனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் நீங்களாக என்ன செய்யலாம் அதை பண்ணி உதாரணமாக நம்ம சகோதரர் வந்து ஏதாவது தமிழ்நாடு வெட்டியான் ஜமாத்துன்னு போட்டு டிஇ்க்கு கூட ஒன்று உண்டாக்கி பாருங்கள் நம்பர் நாளை போடுங்க அதில் என்ன பண்ணியிருக்குன்னா தமிழ்நாடு வெட்டியான் ஜமாத்துன்னு போட்டு இப்படி அவன் போட இது மாதிரி நினைஞ்சிருக்காங்க அந்த வெப்சைட்டில் போய் இப்படி ஒன்று உண்டாக்கி காட்டுறோம் எது காட்டுறோம்னு கேட்டால் இது வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் யாரெல்லாம் தொண்டு செய்கிறீங்களோ உங்கள் சந்தோஷத்துக்கான போட்டு பார்த்து ரசிச்சிக்கிறேங்க அப்படின்னு செஞ்சுருக்கானே தவிர அவனுடைய பொருள்களில் உங்கள் படத்தையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி என்ன செய்யலை அப்படிலாம் செய்யவே இல்லை எதுக்கு இந்த போலியை அந்த பெருமை அடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உள்ளதை சொல்கிறீங்க போன தடவை நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்க அதை நானே வாசித்து பாராட்டி சொன்னேன்னா இல்லையா உள்ளதை சொல்லி நீங்கள் பெருமை தடனுமே தவிர இது பொய்ன்னு உங்களுக்கு தெரிகிறது பொய்யென்று தெரிந்து இந்த டெட்டால் நிறுவனங்களை உங்களை கண்ணியப்படுத்தினுச்சு அப்போ அந்த வெட்டியான் ஜமாத்தை கண்ணியைப்படுத்திட்டு ஒத்துக்குருவீங்களா அப்படியே கண்ணியப்படுத்தும் வெட்டியான் ஜமாத்துன்னு போட்டால் கண்ணியப்படுத்துவோம் அப்போ அந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறேன் இன்னும் சொல்ல போனால் இது எப்படி செய்யணும் என்பதற்கு கூட அந்த டெமோ உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நீங்கள் கூட என்ன செய்யலாம் உங்கள் படத்தை போட்டு செய்யலாம் அந்த டெமோ போடுங்க ஆமாம் இதை பாருங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போங்க போய் இதில் அந்த மாதிரி வரும் இதில் போய் என்ன செய்யணும்னா நீங்கள் உங்கள் இதை ரிஜிஸ்டர் பண்ணி இதில் காட்சி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள் டெமோ பார்த்துக்கிட்டே வாங்க வருதா என்ன பேர் வெட்டி அஞ்சு மாற்றம் ஏதாவது பேரை போட்டுக்கிற வேண்டியது இப்படி பேரை போட்டோன்னு என்ன செஞ்சு என்று கொடுத்தோன்னே படம் என்ன படம் வைக்கிறேன்னு கேட்கும் அந்த படத்திற்கு நம்ம வச்சிட வேண்டியது இப்போ அந்த படத்தில் வந்து நீங்கள் புரிந்து கொள்வதற்காக வேண்டி என்ன செஞ்சுருக்குன்னு கேட்டால் இந்த சினிமா நடிகர் வடிவேலை வைக்கிறோம் இப்போ அதே இடத்துல அதாவது வடிவேலை வச்சு டெட்டால் கம்பெனியில் அவர் என்ன செய்கிறாரு கொரோனாவில் சேவை செஞ்சதாக காட்டி இப்போ இந்த மாதிரி படத்தை செலக்ட் பண்ணிட வேண்டியது செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தேன்னு சொன்னால் டெட்டால் விளம்பரத்தில் யார் வந்துடுறாரு வடிவேல் வந்துடுறாரு இந்த மாதிரி விட்டு டெட்டால் நிறுவனம் எங்களை கண்ணிய பிரச்சினை பெரு பெருமைப்படுத்துகிறான்னா பாரு இது எதுக்கு இந்த கல்லை வேலை அப்பா மக்களை பாமர மக்கள் இது ஏமாத்துறீங்க டெட்டால் நிறுவனம் வெப்சைட்டில் போய் நான் ஏன் பேரை வச்சுக்கலாம் நீங்கள் பண்ணி யார் வேணாலும் பண்ணிக்கிறலாம் அப்போ வடிவேலின கொரோனா பணியாற்ற ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் கேட்குறாங்க நீங்கள் விரும்பின பேரை போட்டு விரும்பின படத்தை போட்டு நீங்கள் ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறீங்கன்னு செஞ்சுருக்கான் வெப்சைட்டில் தான் அவனோட வியாபாரத்துக்கு இது சம்மந்தமாக கிடையாது நீங்கள் யாருங்கிறவங்களுக்கு தெரியவும் செய்யாது அப்போ டெட்டால் நிறுவனம் கண்ணியப்படுத்தி விட்டது என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த ஜனாசாங்கிறது என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒரு பெருமை அடிப்பதற்குரிய ஒரு வேலையாக என்ன செஞ்சுட்டு ஆகிவிட்டது த பந்த அடிக்கிறது பெருமை அடிக்கிறது அதுக்குரிய காரியமாக போனதுனால தான் ஆளாளுக்கு என்ன செய்கிறாங்க பந்த் அடிச்சிக்கிட்டு இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க இதை தவிர்க்க வேண்டும் இது பொய் மக்கள் டெட்டால் நிறுவனம் கௌ கௌரவப்படுத்திச்சு என்று சொல்வது வந்து பொய் இந்த பொய் மூலமாக பெருமையை தேடுவது ஒரு அயோக்கியத்தனமான வேலை இதை செய்யாதீங்க யாரும் செய்யக்கூடாது உள்ளதை மட்டும்தான் சொல்ல வேண்டும்